ஹரஹர சங்கர ஜெய் சங்கர ஒரு பக்தர் தன் மனைவியோடு அமெரிக்கா போக இருந்தார் போகிறதுக்கு முன்னாடி பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதுக்காக காஞ்சிபுரம் வடத்துக்கு வந்திருந்தார் பெரியவா கிட்ட வர பன்னெண்டாம் தேதி அமெரிக்கா புறப்படுறோம் பெரியவாவோடய அனுகிரகம் பூரணமாக வேணும் அப்படின்னு சொல்லி அந்த தம்பதிகள் நமஸ்காரம் பண்ணினான் பெரியவா கண்ணை மூடிட்டு மௌனத்தில் ஆழ்ந்தார் அதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் கழித்து புறப்படுன்னு கண்டிப்பான துணியில் சொன்னார் அந்த பக்தருக்கு ஒன்றும் புரியல பயணத்தை தள்ளி போட இஷ்டம் இல்லை பெரிவா பேச்சை கேட்காமல் இருக்கவும் முடியல டிக்கெட் கேன்சலேஷன் அடுத்து ரிசர்வேஷன் எப்படி பண்ணுறது அப்படினெல்லாம் ரொம்ப குழப்பமாக இருந்தது அவருக்கு கடைசியில் அமெரிக்க பயணத்தை ஒத்தி வச்சுட்டார் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா மீனம்பாக்கத்துலேருந்து புறப்பட்ட விமானம் மும்பையிலையே தன்னோட பயணத்தை முடிச்சு நிடித்து அதில் பயணம் பண்ணின நூறு பேரும் இறந்துட்டா இதனை கேள்விப்பட்ட பக்தரும் அவர் மனைவியும் தாங்கள் பெரியவரால் காப்பாற்றப்பட்டதை நினைச்சு நினச்சி ஆனந்த கண்ணீர் வர இருந்த துன்பத்திலேருந்து காப்பாற்றிய காஞ்சி பெரியவரோட அருளாசியை வியந்து மகிழ்ந்தா நமக்கு என்ன பண்ணணும் எப்போ பண்ணணும்னு பெரியவாளுக்கு தெரியும் அவர் பாதத்தை சரணாகதின்னு பிடிச்சிட்டுட்டா போகிறோம் நாம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் மகா பெரியவா அருள் வாக்கு கோபம் என்னும் எதிரிக்கு மனசில் இடம் கொடுக்காம இருந்தால் எப்பவுமே நிம்மதியாக வாழலாம் நீ நினைக்கிறது நல்லதாக இருக்கிறச்சு உனக்கு நடக்கிறதும் நல்லதாகவே இருக்கும் கலங்காது தைரியமாக செயல்படு நம்பிக்கை தான் வாழ்க்கை ஸ்ரீ பெரியவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர कांजी शंकर कामकोटी शंकर